வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த நவராத்திரி, அதாவது கொலு வைக்காதவங்களும் எப்படி கொண்டாடலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. முதல் மூணு நாள் முடிவடைஞ்சிருச்சு, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் கொடுத்துக்கோங்க. வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. இந்த 9 நாட்கள் அம்பாளை நினைத்து மிகவும் விசேஷமாக கொண்டாடக்கூடிய பண்டிகை தாங்க இந்த நவராத்திரி. நம்ம அம்பாளை நினைச்சு வழிபடும் பண்டிகை என்பதால இந்த வழிபாடானது முழுக்க முழுக்க பெண்களுக்கே உரிய ஒரு பண்டிகை என்று கூட சொல்லலாங்க. சிவனுக்கு ஒரு ராத்திரி, அது சிவராத்திரி. ஆனா அம்பாளுக்காக கொண்டாடப்படும் ராத்திரியோ நவராத்திரின்னு சொல்லுவாங்க. உங்க வீட்டுல கொலு வைக்கிற பழக்கம் இருந்தா அதை முறப்படி கொலு வச்சு நவராத்திரி பூஜையை தொடங்கலாங்க. வீட்டில் கொலு வைக்கிற பழக்கம் இல்லை அப்படின்னா, கொலு வைக்காமலே அம்பாவை வேண்டிட்டு எங்கள் வீட்டில் கொலு வைக்கிறதுக்கு சரியான முறையான இடவசதி இல்லை, வைக்க முடியல அப்படின்னு மனதார அம்பாவை வேண்டிட்டு எங்களுக்கு ஆசி வழங்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டிங்கனாவே கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அம்பாளோட அருள் கிடைக்குங்க. நவராத்திரியோட இந்த முதல் 3 நாள் பார்த்தீங்கன்னா மலைமகளின் அம்சமான துர்க்கை அம்மனுக்கு உரியதுங்க. முதல் நாள் மகேஸ்வரி அம்மனை நினைத்துத்தான் நவராத்திரியை தொடங்கியிருப்போம். வீட்டு வாசப்படியில் புள்ளி வச்சு கம்பி கோலம் போடுறது ஒரு குறிப்பிடத்தக்க ஒன்றுங்க. சாயந்தர நேரத்தில் அம்மனுக்கு மல்லிகைப்பூ வில்வ இலையால் அலங்காரம் செஞ்சுட்டு தீபமேத்தி வெண்பொங்கல் நெய்வேத்தியம் படைச்சி வழிபாடு செஞ்சுருது. இது ஒரு விஷயங்க. முடிஞ்சால் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் சாயந்தரத்தில் பூஜை பண்ணி உங்களோட பிரசாதத்தை கொடுக்கலாம். குறிப்பாக இந்த பச்சை நிறம் உகந்ததாக சாஸ்திரம் சொல்லப்படுதுங்க. எனவே வீட்டில் வரும் சுமங்கலி பெண்களுக்கு, கன்னி பெண்களுக்கும் பச்சை நிறத்தில் வளையல் அல்லது பச்சை நிற ரவுக்கை துணி இப்படிப்பட்ட பொருட்களை தான் கொடுப்பது மேலும் சிறப்பதாக தேடித்தரும். இப்படி வளையல் ரவுக்க எதுவுமே உங்களால் கொடுக்க முடியலன்னா பரவாயில்லங்க, வெத்தலை பாக்கு நெத்தியில் இட்டு கொள்ள குங்குமம் இதை கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு கண்டிப்பாக அந்த அம்மனோட அருள் கிடைக்குங்க. இப்போ அடுத்த வீடியோவில் நவராத்திரி 3 நாளைக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நன்றி, வாழ்க வளமுடன். அடுத்த ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அன்புடன், S.j.studio, தகவல் களஞ்சியம். வாழ்க வளமுடன்.